எனக்கு ஒரு டவுட்டு தேவா சார், நான் உனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை. இவ்வளோ மியூசிக், இத்தனை ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யாருமே உங்களை வந்து நடிக்கணும் அப்படிலாம் வந்து கேட்கலையா? நடிக்கணும்னு நிறைய படங்கள் என்ன கேட்டாங்கம்மா. எல்கேஜின்னு ஒரு படத்தில் கேட்டாங்க, எல்கேஜியில். அப்புறம் ஒரு அரசியல்வாதி அதில் ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அப்புறம் மூக்குத்தி அம்மன்லேயும் ஒரு பாட்டு பாடியிருப்பேன் நான், அதுலேயும் மௌலி சார் கேரக்டர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் காத்து வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம், அதுலேயும் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. இப்போ தனுஷ் கூப்பிட்டார், அவர் 50வது படம் டைரக்ட் பண்ணும்போது அதில் வில்லனாக நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டார். சரி, இப்போ என்ன அதெல்லாம் ஓகே சொல்லிட்டீங்களா? இல்லைம்மா, தெரியாத தொழில் எப்படி நான் ஓகேன்னு சொல்ல முடியும்? அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அது மாதிரி நமக்கு அழகாக இறைவன் ஒரு ரூட்டு கொடுத்துருக்கார், இசைன்ற ஒரு அழகான ஒரு பாதையை காமிச்சிருக்கார், அதை விட்டு நம்ம போயிடக்கூடாது. சரி சார், வில்லனா கேட்டது தான் இப்போ வேணான்றீங்க, ரொமான்டிக்கா இப்போ கேட்டா? இது சார் ஐஸ்லியே சார், இந்த ஏஜ்ல ரொமான்டிக்கா? அப்பா சூப்பரா வரும்ப்பா உங்களுக்கு, அவங்கள பார்த்தே நீங்க ரொமான்டிக் பண்ணலாம்ப்பா. ப்ளீஸ் சார், எனக்காக சார் மியூசிக் போடுறா, நீங்க சும்மா அப்படியே லுக் மட்டும். நம்ம ரெண்டு பேருமா? நம்ம ரெண்டு பேரும் இல்ல சார். ஓ யூ வாட் யூ டெல்லிங் ஸ்ட்ரைட் இன் தி கேமரா சார். பேரா சார், நம்ம இப்ப ஆக்டிங் பண்றோம் சார். அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார். இங்க நின்னாவே போதும். இங்க நிக்கிறேன் சார் நான். ஆ ரெடி? ஆ மியூசிக் அப்பா கொஞ்சம் கூச்சமா இருந்தா கைய பிடிச்சுக்கோங்க. ஓகே ரெடி, கூச்சத்துக்காக சொல்றேன். கட். ஸ்ரீகாந்த் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டாரு. இல்ல சார், அதுக்கடுத்து பிரியங்க இங்கதான் வரப்போது, இவர் ரொம்ப நீங்க சொல்லாம இருந்தா செத்தா. நான் வேணா அந்த பக்கம் போயிட்டுமா? ஸ்கிரீன்ல ரோலிங், கேமரா ரோலிங், ஆக்ஷன் டேக். அவர் ஒரு மாதிரி